கிராந்தி அரவிந்தன் அம்மா உங்களுடைய வாழ்க வளமுடன் ஐயா. இதுல 9 மைய தவத்துல மூலாதாரம் பத்தி இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சிருக்கோங்க ஐயா. மூலாதாரம் அப்படின்றது வந்து எல்லா மையங்களோட ஆதாரமா இருக்கிறது, அதை எல்லா மையங்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது மூலாதார மையம். இதோட கலர்னு பார்த்தோம்னா சிகப்பு நிறம். உள்ளுணர்வா நம்ம ஆழ்ந்து தவம் பண்ண பண்ண நமக்கே அந்த சிகப்பு நிறம் பிடிபடும். அதுக்கப்புறம் இந்த மூலாதாரம் நல்ல எழுச்சி பெறணும், நல்லா இயங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பீஜாட்சர மந்திரமா லங் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட குண்டலினி சக்தியாக மூலாதாரத்துல நல்லா தூண்டிவிடப்படும். இந்த லங் என்ற சத்தத்தை வந்து நம்ம வாய்விட்டும் சொல்லலாம், இருந்தாலும் மனதுக்குள்ளரையே சொல்லும் பொழுது இன்னும் அதிகமா அதற்கு வலிமை கிடைக்கும். எவ்வளவு நம்மளால எவ்வளவு முடியுதோ ஒரு தடவையோ 108 தடவையோ 108 தடவை சொல்ல 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 இது நல்ல வலிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மனிதர்களுக்கு எப்படி 7 அடுக்கு இருக்குதோ, 7 மையங்கள் உடலுக்குள்ள இருக்கோ, அதே மாதிரி நமக்கு முந்தின முன்னோர்கள் நாம எங்கேந்து வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆதி மனிதர்கள். ஆதி மனிதர்கள் எங்கேந்து வந்தாங்கன்னா விலங்கினத்திலேருந்து. அப்ப அந்த விலங்கினங்களுக்கும் வந்து 7 அடுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அந்த விலங்கினங்களோட மேல்நிலை மையமா இருக்கிறது மூலாதாரம். அந்த விலங்கினங்களின் மேல்நிலை மையமா இருக்கிற மூலாதாரம் மனிதர்களுக்கு கீழ்நிலை மையமா மூலாதாரம் அமைஞ்சிருக்கு. அதனால மூலாதாரத்துக்குள்ளார வந்து விலங்கின பதிவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விலங்கின பதிவுகள் வெளிப்படாம இருக்கிறதுக்காக தான் நாம வந்து ஆகினையில முதல்ல குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எடுத்துட்டு ஆகினைக்கு தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதே சக்தியை கொஞ்சம் மூலாதாரத்துல வைக்கும்பொழுது விலங்கின பதிவுகள் எழுச்சி பெறாம நற்பண்புகளே வெளிப்படும் அப்படிங்கிற காரணத்தினால முதல்ல ஆகினைய நம்ம தவத்துல பண்றோம். அப்புறம் நம்ம ஆகினை தவம் பண்ணும்போதும் உடல்ல உள்ள எல்லா எந்த மையத்துல நம்ம தவம் பண்ணும்போதும் உயிர் சக்தி அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் எல்லாமே நமக்கு இன்பேலன்ஸா ஒரு பொருந்தா உணர்வா இருக்கும். இது எடுத்துக்காட்டா ஒரு தலையாட்டி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்தோம்னா அதோட மையப்புள்ளி வந்து எப்பொழுதும் கீழ்ப்பகுதியில தான் இருக்கும். அதை எப்படி போட்டு உருட்டினாலும் கரெக்டா நேரா பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளோட உடலை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம உடம்புல எந்த மையத்துல ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் அது உடல் தாங்காது, பொருந்தா உணர்வா இருக்கும். அதனால நம்ம சாந்தி தவம் பண்ணி மூலாதாரத்துல அந்த ஆற்றலை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப திரும்ப உயிர் துகள்கள் மூலாதாரத்தில் சேர நமக்கு வந்து குண்டலினி சக்தியா இருக்கிற மூலாதாரத்துல வந்து ஆற்றல் அதிகமாக பெருகி அதை உடல் சக்தியா, ஏன்னா இப்ப உயிர் துகள்கள் அங்கிருந்துதான் நமக்கு உடல் முழுவதும் பரவுது அப்படிங்கிறதுனால உடல் ஆற்றலாகவும் மாத்திக்கலாம். மற்ற தவங்கள்ல வந்து நம்ம வந்து மன ஆற்றலா தான் மாத்த முடியும். ஆனா சாந்தி தவம் அப்படின்னு சொல்ற மூலாதார மையத்துல நமக்கு எது தேவையோ, உடல் சோர்வா இருந்துச்சுன்னா மூலாதாரம் தவம் பண்ணி நம்ம மையத்துல தவம் பண்ணி உடல் ஆற்றலா மாத்திக்கலாம். மன சோர்வா இருந்தா கூட நம்ம மன ஆற்றலாகவும் மாத்திக்கக்கூடிய இரண்டு விதமாக உடல் ஆற்றலாகவும் மன ஆற்றலாகவும் மாத்திக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. பூர்ணிமாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் மனிதன் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே விண்களின் கூட்டுதான். இப்ப நம்ம உடல்ல பார்க்கும் பொழுது மூலாதாரம் என்பது மண் மையம். அப்ப 5 பௌதிக பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணு. இத வந்து ஔவையார் வந்து நிலம் 5, நீர் 4, நீரடங்கி 3. நீரடங்கி என்றால் நெருப்பு, அதாவது நெருப்பு வந்து நீருக்கு அடங்கும் இல்லையா, அதனால் நீரடங்கி 3, உழவை 2, காற்று, உழவை என்றால் காற்று, உழவை 2, 1 விண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 பௌதீக பிரிவுகளை உள்ளடக்கியது தான் இந்த நிலம் மண். அதை குறிப்பதற்காகத்தான் அதை ஒரு சூச்சகமாக சொல்வதற்காக பிள்ளையார் விநாயகர், விநாயகர் என்றால் யானையின் முகம் உடைய ஒரு கடவுளாக உருவமைக்கப்பட்டது. யானைக்கு 4 கால்கள் ஒரு தும்பிக்கை இருப்பதனால் அதற்கு 5 கதம் சொல்லி விநாயகரை மண்மையமாக வச்சிருக்காங்க. அதே போல நம்ம உடல்ல மண் மையம் அப்படின்னு சொல்லும் போது கெட்டியா இருக்கிறது எல்லாமே, அப்போ எல்லாமே இயங்கிக்கிட்டதுக்கு கெட்டியான பொருட்கள் எல்லாம் மையம் நோக்கி இருக்கப்படும்.
அப்போ அப்படி பார்க்கும்போது மூலாதாரம் என்பது பது உடலின் மையமாகவும் உயிர் மையமாகவும் கது மையமாகவும் இருக்கிறது. அதுதான் நம்ம நிலத்தோடு ஈர்த்து பிடிக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா மனித உடலில் உள்ள கதுமையமானது பூமியுடைய கதுமையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ பூமியின் கதுமையம் பிரபஞ்சத்தோட மையத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்க தவம் செய்வதால் நமக்கு உயிர் பால் உணர்வு சுரப்பிகள் நன்கு இயக்கம் பெறுகின்றதுங்க ஐயா. அதே போல இப்போ இந்த மையங்களை மகரிஷி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா, நம்ம சாதாரணமாக எந்த இடத்துல கவனிச்சாலும் அங்க அங்க திணிவு அதிகமாகும், காந்தத்தோட திணிவு அதிகமாக இருக்கும். கைகள் மேலேயோ கால்கள் மேலேயோ ஏதோ ஒரு மையத்தின் மேல் நம்ம மனம் செலுத்தும் பொழுது அங்க அந்த காந்த திணிவு அதிகமாகி அந்த மின்குறுக்கு ஏற்படும், வலி ஏற்படும். கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகும், எடை கூடும், அப்புறம் அது மின்குறுக்காக மாறும். ஆனால் இந்த நாளமில்லா சுரப்பிகளின் மீது, அங்கு ஒரு சுரப்பி சுரக்கும், அந்த சுரப்பிகளின் மீது நாம் நீண்ட நேரம் தவம் செய்தாலும் நமக்கு எந்த பின் விளைவுகளும் ஏற்படாது, அது நன்மையாகவே அமையும் என்பதற்காகத்தான் 9 மையங்களின் மீது தவம் இயற்றுறோங்க. அப்படி 9 மையங்களின் மீது நம்ம தவம் செய்யும் பொழுது இந்த மூலாதாரத்தை வந்து அவங்க சொன்ன மாதிரி நிறம் வந்து சிகப்பாகவும் சொல்றாங்க. அப்போ இந்த மூலாதார தவத்துல வந்து 4 இதழ் தாமரை அப்படின்ற உருவம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அங்கு முக்கியமான நரம்புகள் இருப்பதால் அந்த நரம்புகளின் எண்ணிக்கை, முக்கியமான நரம்புகளின் எண்ணிக்கைக்கேற்ப 4 இதழ் தாமரை அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே போல வந்து அங்கு மூலாதாரத்திலேயே மனம் இருந்தால், அது அப்படி இருந்தா உணவின் மீதும் உறக்கத்தின் மீது மட்டுமே, அதாவது உடல் சார்ந்த எண்ணங்களின் மீதே நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல அங்க மையம் வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகலன்னா என்ன ஆகுன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும், டிப்ரெஷன் மற்றும் மனநல சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். எனவேதான் சாந்தி தவத்தின் பொழுது இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், மூலாதாரத்தில் நாம் சரியாக தவம் செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகக்கூடிய தவம் மூலாதாரம். இன்னைக்கு மூலாதாரம் மட்டும்தாங்க ஐயா பார்த்துருக்கோம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேற ஏதேனும், வேற யாரும்? சாந்தியம்மா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா சக்கராஸும் வந்து நாளமேலா சுரப்புன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, அது அது வந்து அந்த உயிர் அணுக்கள் தான் வந்து இந்த ரசாயனமாக மாறி எல்லா சக்கராஸ்க்கும் சென்று வருகிறது. இந்த இந்த ரசாயனத்தை உயிர் வேதிகளாகவும் நம்ம கூறலாம். இந்த எல்லா சக்கராஸ்க்கும் ஒன்றுக்கொன்று இணைந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இதை வந்து நம்ம சக்கராஸ் வந்து பஞ்சேந்திரியத்துக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாங்க. எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த மூலாதாரம் வந்து மண்ணின் மையமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம இத வந்து மண் வாசனை அது மாதிரி சொல்லுவோம்ல, அத வந்து நுகர்வு பொருட்களாக மூக்குக்கு நம்ம அடையாளம் சொல்லலாம் ஐயா. அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம், அது நீரின் மயம், அந்த நீருக்கு வந்து சுவை இருக்கு, அதுக்கு வந்து நாக்கு பஞ்சேந்திர தவத்துக்கு நம்ம சொல்லலாம் ஐயா. அடுத்து வந்து மணிப்பூரகம், இந்த மணிப்பூரகத்தை வந்து நெருப்பு மையமாக இருக்கனால கண்களாக பார்க்க முடியாததுக்காக ஒளி என்ற கண்ணுக்காக நம்ம கூறலாம் ஐயா. அடுத்தது வந்து அநாகதம், அநாகதம் வந்து அழுத்தம், நம்ம எப்படி நம்ம உடல்ல வந்து குளிரோ வெப்பமோ நம்ம உணர்கிறோமோ அதனால வந்து தோலின் மையமாக கூறலாம் ஐயா. விசக்தி, இந்த விசக்தி வந்து காற்று, இந்த ஓங்காரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, அதை நம் காதல் விழுகிறதால இதை வந்து நம் காதுக்கு சொல்லலாம். அது இது ஆகையால் இதை பஞ்சேந்திய தவத்துக்கு நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஐயா. இப்ப வந்து மூலாதாரம் சொல்லும் போது உடல், அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உடல் நலம், வலிமை, அறிவாற்றல், நீண்டாயுள் வருகிறது ஐயா. பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. சுவாதிஷ்டானத்துல வந்து உடல் நோய் நோயின்றி வாழலாம், பிபி சுகர் சீராக அமைகிறது, ரத்தத்தில் இயக்கம் நடைபெறுகிறது, கிரியாட்டின் பேலன்ஸ் ஆகிறது,
उलोम अजीन ग्लैंड एक्टिवेट आगे मणिपुर उड़ वेपम सीर नमक इम्यूनिटी गैस्ट्रिक प्रॉब्लम वयचिवली दवम सर अमेज तीलोपति नमक पड़ मुड़ी एनर्जी ताना नमक एनर्जी क्या अतः अनाहम पाकोदेशन फेस पड़ मुझे तुनते सहित कोल्किरों अप्रों भयम तन्मंबिके नमक उन्दाकिरुदे टॉलरेंस वरिकिरुदेया नन्राह इंद कुलप्पम इल्लाम नन्राह मुडिवु एडुक्क मुडियुम अंद मुडिवै एक्सिक्यूट पण्रदुक्कु नमक्कु इंद अनाहरत्तम उदविगिरुदे अप्रों तेजस उन्दागिरुदे अहळगु एर्पडुगिरुदे புலன்கள் கட்டுப்படுகிறது ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது அற்ப விஷயத்துல இருந்து நாச்சம் குறைகிறது இத்துடன் நான் அந்த கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா வாய்ப்புக்கு நன்றி ஐயா மீதி நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் ஐயா நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் வணஜம்மா தங்களுடைய கருத்து ஐயா வாழ்க வளமுடன் இந்த ஒன்பது சக்கரங்களையும் நம்ம ஏழு சக்கரங்களையும் ஒன்பது மையத்தோட ஒப்பிட்டு சொன்னாங்க அதாவது ஒன்பது கிரகங்களோடைய ஒப்பிட்டு சொன்னாங்க ஏன் மூலாதாரம்ங்கிறத சனி மையம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து புதையல் ஆராய்ச்சி அது நீரோட்டம் பார்த்தல் அதெல்லாம் சொல்றாங்க ஐயா சுவாதிஷ்டானத்தை வந்து சுக்கர ஆதிக்கம் அப்படிங்கிறாங்க அது கலை பேச்சு திறன் சினிமா அதனுடைய சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறாங்க மணிப்பூரகம் அப்படிங்கிறத செவ்வாய் சம்பந்தப்பட்டது அது மனோ மன தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அநாகதம் சூரியன் அப்படிங்கிறாங்க ஆத்ம பலம் கூடும் இருதய பலம் ஆனா நல்ல அநாகதத்தை நல்லா தவம் செய்யும் போது நல்ல தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் விசுக்தி வந்து சந்திர ஆதிக்கம் உடையது அப்படிங்கிறாங்க முக்கால ஞானம் நடப்பது தெரியும் அப்படிங்கிறாங்க ஆகினை வந்து புதன் உடையது ஆய கலைகள் எல்லாமே அப்படிங்கிறாங்க சூரியன் வந்து குரு தலைகணம் தலை பாரம் அதாவது குருங்கிறவர் நல்ல ஒரு தன்னுடைய சீடர்களை நல்ல வழி நடத்தக்கூடியவரா இருப்பாங்க அப்புறம் ராகு கேது வந்து வலது நாசி ராகு வந்து வலது நாசி அப்படிங்கிறாங்க ஐயா உடம்பு சூடு கொடுக்கும் சூரிய கலை அப்படிங்கிறாங்க ஆண்களுக்கு ஒயிட் குரோன் சோம உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க இடது நாசிங்கிறது சந்திரக்கலை அப்படிங்கிறாங்க ஐயா இடது நாசி வந்து சந்திரனுடையது அது வந்து குளிர்ச்சியை நமக்கு உடம்பு தரும் அதனாலதான் நம்ம நாடி சுத்தி பண்ணும் போது இரண்டு கலைகளையும் சரிசமமாக ஓட்டும் போதுதான் நமக்கு ஒழுக்கமான அந்த ஒரே இதுல வரும் அப்படின்னு நான் மாத்தி மாத்தி போகாம மனம் வந்து ஒரே நிலையில இருக்கும் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே ஒரு பேராசிரியர் சொன்னதுதாங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து 21,600 வாட்டி மூச்சு போடுகிறோமா அதுல வந்து மூலாதாரத்துல 600 சுவாதிஷ்டானத்துல 6,000 மணிப்பூரகத்துல 6,000 நாகதத்துல 6,000 சக்தியில 1,000 அக்னியில 1,000 சூரிய துரியத்துல 1,000 இப்படி சரியாக நம்ம வந்து நாடி சுத்தி பண்ணும் போதே இந்த 9 மையங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுடைய மூச்சு காத்து நிலையா இருக்கு அதனால மனம் வந்து சரியான வழியில இந்த எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா இது 9 மைய தவத்துல சீராக நடக்கும் அப்படிங்கறதாங்க ஐயா வாழ்க வளம் அப்படிங்க வாழ்க வளம் ஐயா 757 ஐயா சரிங்க